இதுக்கான் சமைக்கிறதோ இதே என்ன ஒரு பாவனை இல்லாத மாதிரி கிடக்குது. இதுக்கான் பாவிக்கிற நீங்களோ சமைக்கிறது மாட்டேன் சமைக்கிற மாட்டேன் எல்லாம் இதான் கிடக்குது. நீங்கள் எல்லாம் படுத்து விளம்புறது எல்லாமே செய்யல இதுக்குள்ள. ஓகே, உங்களுக்கு நாளைக்கு காய்ச்சல் வந்தாலும் உங்களை வந்து பார்க்குற கொடுத்துடும் இல்லையா? பிள்ளைகள் வருவாங்க தானே? உங்களை அம்மாக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்குமோ? சீ கூட்டுற வளவு கூட்டுற வேலை. அது எவ்வளோ காசு கொடுப்பாங்க? அது 300 ரூபா 400 ரூபா கோயில். அதை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து சார்ந்தது அவன் செய்யக்கூடிய வேலை தானே செய்யணும். அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னால கட்டுவான் வடக்கு, அங்கே தான் வந்து நிற்கிறேன். இப்போ 2-3 நாளாக இங்கே வந்து திரிகிறது. அதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு அம்மாண்ட வீட்டை வந்தேன். என்னை கூட்டி கொண்டு விட்டாங்க. ஒரு என்னென்னு சொல்கிறது, சரியான கொஞ்சம் உடம்பு முள்ளந்தண்டில் கொஞ்சம் வளைவு மாதிரி அப்படியான நிலையில் இருந்தேன். நாங்கள் பொழுதுவட்ட நேரம் வந்தபடியால் அந்த இடத்துல நாங்கள் வீடியோ கூடி எடுக்கல. அதோட சேர்த்து ஒரு ஐயாம் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இவங்ககிட்ட தான் வரதுன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் வரும் பொழுது வரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி டவுனுக்குள்ளே வந்து இன்றைக்கு வந்து 25 ஆண்டுக்கு பிறகு அந்த மடு மாதான்னு சொல்லி மாதா வருதுன்னு சொல்லி அதில் வந்து டிராஃபிக் பிரச்சனைகளால் சரியாக லேட் ஆகிட்டு. அப்போ நானும் வந்து இங்கே வரலாமோ வரக்கூடிய சூழ்நிலை வருமோன்றதை தெரியல. ஒவ்வொருத்தரும் போய்கொண்டிருக்கிறாங்க. இரண்டு போடுமண்டக்காண்டி ஓரளவாக வந்துட்டோம். நான் வரும்பொழுது நான் இங்கே அந்த பேங்குக்கு போகாமல் வந்துட்டேன். சரி ஓகே, வந்தேன்னா நான் இப்போ என்னோடய இருந்த காசில் தான் அந்த ஐயாக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு சோட்டியும் 2 சரமும் வந்து வாங்கி கொண்டு வந்தேன். நான் என்ன சொன்னால் அன்றைக்கு வரும்பொழுதும் ஒரு சும்மா ஒரு நோமலான ஒரு சரத்தையும் சட்டையும் தான் அவங்க போட்டிருந்ததை நான் கண்டிருந்தேன். ஓகே, அப்படி இருக்க பார்க்க எனக்கு வந்தது ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. எங்களுடைய அம்மா அப்பா மாதிரி தானே அவங்களும்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவங்க என்ன நிலைமையில் என்ன சூழலில் இருக்கிறாங்கன்றது தான் தெரியல. உள்ளக்குள்ளே போய் பார்ப்போம். ஐயா வந்துட்டீங்க இல்லையா? வாங்க.
எப்படி இருக்கிறீங்களா ஐயா? இருந்து கதைப்புமே, அதில் இருந்து கதைப்பு. சரி, நீங்கள் இருங்க இருங்க ஐயா. இதில் இருந்து அஞ்சு தான், இதில் இருந்து அஞ்சு தான். இந்த மேய்க்கு அப்படி வச்சுருங்க கையில். அப்போ நான் வந்து நான் ஞாபகம் இருக்கா? வந்தாவே எனக்கு ஆகல தெரியும். நான் நீங்கள் ரெண்டு பேர் தான் நின்றுனீங்களா? அம்மா அம்மா ஐயா. ஓகே, முதல்ல வந்து ஐயாக்கு என்ன பேர் உங்களுக்கு? ரத்தினம். ரத்தினம். ஓகே. அம்மாவுக்கு? அருந்தாவா. அருந்தாவா. அன்றைக்கு நான் வரும்பொழுது ரெண்டு பேரும் நின்றுங்க. இன்றைக்கு எங்கள் அம்மாங்க போயிட்டா? வேலையை போயிட்டா? வேலையில் இன்றைக்கு இந்த கை முறிஞ்சதாவா அவுக்கு. ஓ, அது உப்புறிஞ்சதே கிழிப்பு வச்சு கிடக்கு. இந்த கிளினிக்கு போன அப்புறம் மறைஞ்சி போடணும். அட, கிளினிக் போனால் மறைஞ்சிட்டோமோ? ஓ, யார் பார்க்குறது அப்போ? இல்லை, ஆள் தேவையில்லை தானே. சாப்பாடு ஒரு கொண்டு கொடுக்கணும். அது அவ கடையில் எடுப்பா. கடையில் எடுப்பா. பா, நான் பையன் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையோ? பிள்ளைகள் அவர் நாலு பேரும் செய்து ஒருதான் செய்யலே, அவர் விளாச்சி விட்டார் எங்களை வீட்டுக்கு. ஆ, மற்ற எல்லோரும் குடும்பத்தில் போட்டுனேன். குடும்பத்தில் போயிடணும். அப்போ உங்களை பார்க்க வர இல்லையோ? இவ்வளோதான், பக்கத்தில் இருக்கிறவ தான் வாழலை. அங்கே வந்து வந்து போகிறேன். ஆ, அப்போ இந்த இப்போ நீங்கள் இருக்கிற வீடும் கூட தானே இது? ஓ, எங்களோட வீடு. உங்களோட வீடு தானே. ஓகே. அப்போ அம்மா தான் வேலைக்கு போடுறவாவோ? அம்மா ஒரு வளவு கூட்ட போகிறவே. ம், எல்லாரும் அந்த கூட்டுற வளவை போய் கூட்டி போய்ட்டு வரேன். ஆண்டுக்கு நான் வரைக்க சொல்லியிருந்தா நீங்கள் வாரதா இருந்தால் என்னென்னு சொல்லுவேன்? பொழுதுவெட்டு நிரம்பாங்க உண்டுன்னு. ஏண்டா தான் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்ததே பொழுதுவெட்டு நிறந்தால் பெரும்பொழுது வா நின்றா இன்றைக்கு வந்துருக்குறோம். அப்போ நான் வந்து அம்மாவை நின்றா அம்மாவையும் கண்டு கொண்டு போம், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி. அப்போ சாப்பிட்டீங்களே நீங்கள்? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டீங்களா? யார் கொண்டு வந்தது? மூத்த பிள்ளை கொண்டு வந்தவா. தந்துவா கொண்டு வந்து. ஓகே. அப்போ அவையில் என்ன செய்யணும்? அவை குடும்பத்துக்கு போனவே அவங்கட பாடு. ம், அப்போ நீங்கள் என்ன மாதிரி இப்போ இருக்கிறீங்க? நீங்கள் வேலைக்கு எதுவும் போடுறீங்களோ? இல்லை, அவள் தான் போடுறது. நான் இந்த கால் அதிகளில் இப்போ அவங்க எல்லாமே. ஐயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு கால்? இது ஏதாவது சின்ன வாங்கி நிற்கிது. என்னது? ஒரு அவியல் மே. இது மாறதே இல்லையோ? மாறதே இல்லை. இதால் நீ தோள்கள் நீ எல்லாம் போய் பார்த்தது மருந்தே கட்டுப்படுதில்லை. ஆ, அப்போ இதுவும் உங்களுக்கு பெரிய கரைச்சலை கொடுத்து கொண்டு இருக்குது. இதால் என்ன செய்யுது உங்களுக்கு? கடி சொறி அப்படி இருக்கா? ஓ, கடி இருக்குது. ஆ, கடி இருக்குது. நல்லா பொண்ணும் வேலைகளுக்கும் போயிடலாம் சூழ்நிலை. காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அம்மாவை இப்போ இப்போ திக்கெட் வெட்டி விடுவாங்க. இன்றைக்கு மறைச்சவங்க, இன்றைய மறைச்சவங்க நாலு நாலாண்டியை விட்டுடுவினா? நாலு நாலு விட்டுடுவினாமா? அப்போ இது பார்க்குற டாக்குத்தர் லீவில் போட்டாராம். ஓ, அப்போ அவர் வர வாரத்துக்காண்டி. இது உங்களோட வீடு? உங்களுக்கு வந்து யாராவது இங்கே வந்து ஏதாச்சும் உதவி செய்கிற வேணும்? உங்களுக்கு இங்கே வந்து யாரும் உதவி செய்கிற வேணுமோ? உதவி என்ன, சகோதரங்கள்லாம் நாங்கள் நான் இல்லை, மூளை தான் நாங்கள் நான் வாழ்கிறோம். சித்திர வருஷம் வந்து சமைச்சினீங்களோ? சாப்பிட சமைச்சு சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் சமைச்சேன். சமைச்சினீங்களோ? அப்போ அம்மா வந்து அண்டு சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கோ, சரியான கஷ்டமாக இருக்குது, தான் மட்டும்தான் வேலையை போடணும்னு சொல்லுவா இல்லை? உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேணும் நாங்கள்? என்ன நாங்கள் என்ன எங்களுக்கு உதவி என்ன? சாப்பாட்டுக்கு உதவி செய்தா சரி. சாப்பாட்டுக்கே இப்போ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு? அன்றாடம் அம்மா வேலையை போனால் தான் சாப்பாடு சாப்பாடு என்ன. இப்போ அவர் வந்து பார்த்தால் இப்படி இந்த என்னென்னு சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது, இது சொல்கிறதுன்ற ஒரு தெரியாத சூழ்நிலையில் அவங்க சொல்லி கொண்டுருக்கிறார். அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேரும் தானே சேர்ந்து ஏதோ அவள் கொண்டு வரதை கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டு அப்படியான சூழலில் வாழ்ந்துன்றிருக்கணும். இப்போ பிள்ளைகள் இருந்தால் அதை அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஐயா இப்போ இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்கா? தண்ணி எல்லாம் அதெல்லாம் இருக்கா இங்கே வந்து? தண்ணி எங்கள் பக்கத்தில் யாரு? ஆ, அப்போ உங்களுக்கு அம்மாக்கும் வந்து ஒரு நாளும் வேலை கிடைக்குமோ? சீ, கூட்டுற வளவு கூட்டுற வேலை. அதுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க? முந்நூறுரூவா நானூறுரூவா கூலி. அதை கொண்டு வந்து உங்களுக்கு? ம், அதை கொண்டு வந்து சார்ந்ததை அவன் செய்யக்கூடிய வேலையை தானே செய்கிறேன். அது சரியோ? அவக்கு முள்ளந்தண்டு உக்கும் பிரச்சனையோ? அதான் நாடி பிடிப்புங்கிறாங்க. ம், இல்லை அண்டைக்கு வளைஞ்சு தான் நின்றவன் அமெரிக்க? அப்படிதான், அப்படிதான், அப்படிதான் நிற்கிறேன். அது என்ன நடந்தது வாக்காது? பிடிகள் போயிட்டாக்க. ஆ, இதில் வந்து இந்த இதில் அவன் வீட்டு முன்னாலே பிளாமரன் நிற்குதோ? கூட்டி கொண்டு நின்று. கூட்டி கொண்டு நின்று ஆகும். கூட்டி கொண்டு நிற்க அவன் பட்டி விட்டுட்டான். விட்டுட்டியா? ஆ, பட்டு நான் அந்த முதுகுக்கு மேலே விழுந்துட்டு நாடியில் விழுந்து போயிடுச்சு. சரி, அதுலேருந்து அவள் அப்படி கூட்டின மாதிரி தான் இருக்கிறான். ஓகே, பாருங்க வந்து உண்மையில் என்னென்னு சொல்கிறது.
உண்மையிலேயே அவங்களை வந்து அந்த அம்மா வந்து திரியிறது ஃபுல்லாக தன்னுடைய சாப்பாட்டு மையாண்ட இதுவரையும் கவனிக்கணும்னு சொல்லி ஆனால் 300-400 ரூபா தான் இப்போ கூட்டுற வெளியில் இருந்தால் அப்படி தான் பொம்பளை வயசானவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்க கொண்டு வந்து சிவிஎம் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி என்னது நான் அவங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்தா தெரியும். அப்போ உங்களுக்கு அப்போ வேறு நான் உதவி செய்யணும்னா என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட வந்து என்ன உதவி ஐயா? இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க? நான் அம்மானுன்றதே அப்படி காய்ச்சிப்பாவே நான் தெரியல. அப்போ நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்டா என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை நான் உங்களை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பாடு உதவி இந்த ஒரு அறை சிகிச்சாவும் கிடக்குது. எந்த அறை? இந்த ஒரு அறை. அந்த அறையோ? ஆ, அது என்ன பிரச்சனை? அது அதான் எங்களை அதே தான் கிடக்குது. அப்படியே மண் கல் இது இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தரும் செஞ்சு தர ஒருத்தரும் இல்லையோ? இதுக்காக நீங்கள் எல்லாம் படுத்து விளம்புற எல்லாமே செய்யுது இதுக்குள்ள? ஓகே, உங்களுக்கு நாளைக்கு காய்ச்சல் வந்தாலும் உங்களை வந்து பார்க்குற ஒருத்தரும் இல்லையோ? பிள்ளைகள் வருவாங்க தானே? பிள்ளைகளாக இப்போ வந்து பாக்கணும் இல்லையோ? அவங்களுக்கு என்ன கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்களோ தெரியல தானே. இந்த இப்போ வந்து காலத்தில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆனால் என்னதாக இருந்தாலும் தாய் தகப்பனை வந்து முக்கியம் பார்க்கணும், அது அவங்களுடைய ஒரு கடமை உண்டு. என்ன நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க சொல்லுங்க அப்போ? ம், அதுதான் உங்களோட பிள்ளையில வளர்க்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க? கஷ்டப்படும் இல்லையா? என்ன வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க? அப்போ சூட்ட வீடு அங்கே போடுறது. பிள்ளையில வளர்த்து எப்படி ஒரு ஆளாக்கி விடணும்? நாளைக்கு நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வரமண்டதை யோசிச்சு நீங்களோ? இப்படி வரும்படி நாங்கள் யோசித்தேன். ம், என்ன எனக்கு இந்த கால் அவையல் வந்து தான் என்ன ஆக மடக்கல. நாளைக்கு ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரமண்டதை நீங்கள் நினச்சி பார்த்துறீங்களோ? நான் பிள்ளைகள் இல்லை என்னை கைவிட்டு நானும் ஒரு சரியான கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருப்பேன்னு சொல்லி நான் அப்படி நினைக்கல. நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் நினைச்சது. காலுக்கு மேலே காலப்படுண்டு சாப்பிடுண்டு இருப்பேன் நினைச்சது எல்லாம் கடைசியில் கையேந்த வேண்டிய கட்டமாக போயிட்டு தானே? அதுதான். ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு வீடு வந்து வீடு தானே இப்போ பிரச்சனைன்றீங்க? அப்போ ம், அந்த வீடாக திருத்தினால் வீடை வந்து என்ன செய்ய வேணும்? நாங்கள் செய்தரணும் உங்களுக்கு. கல் கொங்குலேட்டு கல் கல் தான் வேணும். சீமெண்டும் கல் அது வாங்கி தந்தால் கட்டுவீங்களா? நீங்கள் வேலை பண்ணி தந்தால் நான் கூலி கேப்பு கொடுத்து ஒரு மாதிரி கட்டுவோம். கூலி காசு கொடுக்க உங்களுக்கு இல்லை இருக்கா? ஏதாவது என்ன உண்டு விளையாண்டு எங்கே விழுறோம் எங்கே விழுறது சொல்லுங்க. உனக்கு அப்படி ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு செய்யற உருள்றது பிறல்றது? அதானே கேட்கிறேன். அப்ப நீங்க உருள்றன் பிறல வேணுண்டா இங்க என்ன வழி என்னண்டு? எவ்வளவு காலமா இந்த வீட்டுல நீங்க இருக்கிறீங்க? எப்படி அது இப்போதான் ஒரு வேலைக்கு போட்டுதான் நாங்கள் இதை கட்டியிருந்தாங்க. எவ்வளவு காலம் இதை கட்டி? அது ஒரு 10 வருஷத்துக்குள்ள. 10 வருஷம் பாப்பம் இருக்கா வீட்டு அப்படி இருக்கான்னு சொல்லி? இதா வீடு? இதுக்கான ரெண்டு பேரும் இருக்கிறீங்களோ? இது என்ன ஐயா? இது ஒரு கொட்டில் கொட்டில் என்ன ஒரு ஒரு அறை தானே? என்ன அப்போ சமைக்கிறதெல்லாம் படுக்கிறதெல்லாம் இதுக்கானோ? மழை வந்தாலே எல்லாம் தண்ணி உள்ள வராது. ஆ, மழை வந்தால் தண்ணி வராது? வராது. தண்ணியெல்லாம் உயரம் தான். ஆ, ரைட் ரைட். என்ன இருந்தாலும் தண்ணி நிற்காது. இல்லை தண்ணி இல்லை போயிடுமா? இதே உங்களுக்கு துப்புறாங்க அங்கால ஒரு அரை மாதிரி கூட கதவும் என்ன? ஓ, இதை தான் நீங்கள் எல்லாம் கல் வச்சு கட்டி விட்டா சரி. என்ன கல் மாதிரி வச்சு கட்டணும்? கொசினி இதுக்கான் சமைக்கிறதோ? இதே என்ன ஒரு பாவினை இல்லாத மாதிரி கிடக்குது. இதுக்கான் பாவிக்கிற நீங்களோ? இதுக்கெல்லாம் சமைக்கிறத மாட்டேன். சமைக்கிற மாட்டேன். இல்லை கிடக்குது பாவிக்கிறேன்ற மாதிரி ஒரு இதுலையே இல்லையே. இதுக்கான அம்மா இருந்தது என்ன சார்? அவன் கொஞ்சம் நிமிர மாட்டேன்றபடியா கணக்கார பதிவான முறையில் எல்லாம் செஞ்சுருக்குறீங்க என்ன? பெரிய காணியாக தான் இருக்குது. பிலாப்பழம் காய்ச்சிருக்குதோ? பழக்க இல்லையே பிலாப்பழம். அது கொஞ்சம் இதை தருமே உங்களுக்கு என்ன? ஓகே, நான் வந்து பார்த்து அது எனக்கு கவலையாக போயிட்டு தான். அப்போ உங்களுக்கு வந்து
சரமும் அம்மாவுக்கு வந்து சோட்டியும் வாங்கி கொண்டு வந்தேன். உங்களுக்கு ரெண்டு சரமும் சோட்டியும் வாங்கி கொண்டு வந்தேன் நான். வைகிங்கோலன் பிடிச்சிருக்க, சந்தோஷம் தானே தந்தது. இந்த ஊத்தியில் நான் பெயிண்ட் எடுப்பேன். கை ஊத்தியா இருக்கும்? கையை ஊத்தி. சரி சரி, இப்போ உங்களுக்கு போடுறதுக்கு வேறு உடுப்பு எல்லாமே இருக்குது? உங்களுக்கு எங்கள் இடக்கு தானே, சிறங்கல் இடக்கு தான் இது இருக்குல்ல, உங்களுக்கு வளமையாக மாற்றி போடலாம் இருக்கோ இருக்கா? அவங்க வந்து தனிமையில் உண்மையாரிலே வந்து ரெண்டு பேர் தான் வந்து இருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரியே வந்து இதில் இவங்ககிட்டனா வந்தேன் நான், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நான் இதில் வந்து காசு எடுத்து கொண்டு வர அதில் வந்து வரவேணுன்றதில் நான் அது உள்ளால் ரபிக்க ஆரம்பிச்சது, உள்ளால் விட்டு வந்துட்டேன். காசும் பேஸ்கிலேருந்து நான் கொண்டுல அதில் வந்து 3,100 கொடுப்பு வாங்கினாங்களே ஐயா, 3,100 கொடுப்பு வாங்கினாங்களே. இதில் வந்து 12,000 காசு இருக்குது, 12,000 இருக்குது. நான் கூட தான் தந்திருப்பேன், ஆனால் சரியில்லாத சூழ்நிலையாக போயிட்டுது. வேறு அக்கள் பார்ப்போமா. இந்த காசை வந்து தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷயன் திவாகரன், அவங்களுடைய பிறந்த நாள் அது வந்து முடிஞ்சுது. அது நிமித்தந்தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அது என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அதுதான் ஐயா, அவங்களுக்கு பிறந்த நாளில் அவங்க பிள்ளைகளின் பிறந்த நாளுக்காக தான் தந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக சொல்லிவிட்டீங்கன்னா சரி. விளங்குதா சொல்கிறது? என்ன விளங்குது சொல்லுங்க. ஓகே, பார்த்தீங்க சொன்னால் அதே தான் கட் பண்ணினாங்க. அவருக்கு அந்த சொல்கிற விதம் வந்து தெரியலை, என்னென்னு சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து இதை இன்னும் எதிர்பார்க்கல. அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தங்களோட பேரை சொல்லி வாழ்த்தேக்க அவங்களுக்கும் வந்து மனசில் ஒரு இது வரும் என்ற ஒரு காரணத்தின் நிமித்தம் தான் நாங்களும் வந்து இதை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. நான் அவங்க சார்பாக சொல்லுகிறேன், அவங்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சுது, ஆனால் இன்னும் அவங்க மின்னலும் பெரிய அளவு ஆசீர்வாதமாக இப்படியானவங்களுக்கு வளர்ந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேணும். உங்களோட பிள்ளைகள் மாதிரித்தானையா அவங்களும் ஏதோ ஒரு வகையால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பாவது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேணுமே, அதுதான் உண்மையான ஒரு, அதுக்கு தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ நானும் வந்து இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோன்ற கருத்துக்கள் எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.